ஹாய் ஹாய்ஸ், வெல்கம் டு தமிழ் ஆக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பூட் கேம்ப்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க, பூட் கேம்ப்ஸ்னா என்ன, அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா, அதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள், அந்த மாதிரி எக்கச்சக்க கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சுட்டு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க, பூட் கேம்ப்ஸ் ஒர்த்தா இல்லையா அப்படின்ட்டு. இந்த வீடியோட ஸ்பான்சர் வந்து பார்த்தீங்கன்னா நியூரன் ஸ்கூல். அவங்கள பற்றின ஒரு குயிக் இன்ட்ரோ பார்த்துடலாம். இவங்க பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரலாக இவங்க என்ன சர்வீசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாட்டி ரீசெண்டாக கிராஜுவேட் ஆயிருக்கீங்க இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா, ஐடி செக்டாரில் டாப் கம்பெனிஸில் நல்ல ஜாப் போகணும், நல்ல சேலரியில், அதாவது ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் 7 லட்சம் அந்த மாதிரி. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஐஐடி காலேஜ் பெரிய காலேஜஸில் தான் படிக்கணும், இல்லாட்டி டயர் 1 காலேஜஸில் தான் படிக்கணும், இல்லைனா ஏதாச்சும் இன்ஸ்டியூட்டில் போய் நீங்கள் படித்தா தான் இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ்லலாம் நல்ல சேலரியில் போய் ஜாப் வாங்க முடியும் அப்படின்னு நிறையா மித்துலாம் இருக்குது. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட் கூட படித்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மாதிரி டாப் கம்பெனிஸில் நல்ல சேலரியில் ஜாப்ஸ்க்கு போகலாம். ஸோ அதை தான் மெயினாக இந்த பிளாட்ஃபார்மில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மற்றவங்களுக்கும் இவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, மோஸ்ட்லி 90% ஆஃப் த பிளேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்ககிட்ட ஃபீஸ் வாங்கிட்டு எல்லாமே சொல்லி தருவாங்க. இவங்க அப்படி கிடையாது, உங்ககிட்ட எந்த ஃபீஸுமே வாங்க மாட்டாங்க இனிஷியலாக. ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் வெப்சைட்டில் போயிட்டு ஒரு ஐடி கிரியேட் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். உள்ளே உங்கள் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேட்டகரி இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கேட்டகரி பிடிச்சிருக்கோ அதுக்கு போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்பெசிஃபிக்காக உமனுக்கு இருக்காங்க, எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குது, நான் ப்ரொஃபஷனல் லெவல் போகணும் அப்படின்னா அதுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் போகணுன்னா அதுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறையா கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதில் நீங்கள் பேசிக்காக அப்ளை பண்ணி இவங்க வைக்கிற பேசிக் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பாஸ் பண்ணி அப்படின்னா, அந்த எலிஜிபிள் கோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி 6 மாதம் இல்லாட்டி 3 மாதம் வந்து உங்களுக்கு இனிஷியலாக எல்லாமே ஃப்ரீ ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் முடிச்சுட்டு அவங்க ஹெல்ப் பண்ணி உங்களை இன்டர்வியூஸ்லாம் கைட் பண்ணி நல்லா ஜாபுக்கு போக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் ஜாபுக்கு நீங்கள் செலக்ட் ஆனால் மட்டும் கோர்ஸ் ஃபீயை வந்து இவங்களுக்கு நீங்கள் பே பண்ணணும். அதுதான் இவங்க ஆஃபர் பண்ணுற அந்த ஸ்பெஷல் ஃபீச்சர். இன்கேஸ் ஜாப் செலக்ட் ஆகலைன்னா நோ வரிஸ், நீங்கள் செலக்ட் ஆகிற வரைக்கும் இவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, என்கிட்ட அமௌண்ட் இல்லை பட் நான் நல்லா படித்து நல்லா வேலைக்கு போகணும் அப்படின்னா, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இனிஷியலாக உங்களுக்கு அவங்களே எல்லாமே செலவு பண்ணி ஃப்ரீயாக எல்லா ட்ரைனிங்குமே கொடுத்து உங்களை ஒரு வேலைக்கு போகக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கோர்ஸ் ஃபீயை பே பண்ணால் போதும். ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை விசிட் பண்ணி இதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பூட் கேம்ப் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டயத்தில் நம்ம வந்து ஒரு ஸ்கில்ல கற்றுக்கணும் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, உங்ககிட்ட வந்து டைம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ ரொம்பவே கம்மியாக இருக்குது. பட் நீங்கள் வந்து புதுசாக வந்து ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் டக்குன்னு ஜாபுக்கு போகணும், அந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்காக தான் பூட் கேம்ப்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 10 to 12 weeks நடக்கும் ஆவரேஜாக. அது நீங்கள் எந்த கேம்ப் அட்டன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து. அப்படி இல்லைனா மாதம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு 2 to 4 months டிஃபர் ஆகும். நீங்கள் எந்த மாதிரி கம்பெனியில் போய் அட்டன் பண்ணுறீங்க, இல்லை யார் உங்களை ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து. ஆனால் ஜென்ரலாக என்ன சொல்கிறது, அதிகபட்சம் 3 மாதம் ஆவரேஜாக அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லாட்டி 10 to 12 weeks. சில பேர் வீக்ஸில் சொல்லுவாங்க, மந்தில் சொல்லுவாங்க. நிறைய பேரால் பார்த்தீங்க அப்படின்னா 4 வருஷம் இல்லாட்டி 3 வருஷம் நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணி என்ன சொல்கிறது, காலேஜ் ஸ்கூல்ஸ்லாம் போய் படிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்காக கொண்டு வந்தது தான் என்ன அப்படின்னா பூட் கேம்ப்ஸ். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து கோடிங் பூட் கேம்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னால் 4 வருஷம் போயிட்டு சிஎஸ்சி அப்படின்னு ஒரு டிகிரி படிக்க முடியல, இல்லை ஐடி அப்படின்னு ஒரு டிகிரி படிக்க முடியல அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பூட் கேம்ப்ஸ் அட்டன் பண்ணுவாங்க. இந்த பூட் கேம்ப்பில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஞ்சோண்டு அதாவது இருக்க கொஞ்சம் டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இன்ட்ராக்டிவாக பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப என்ன சொல்கிறது, கிளாஸஸ் எடுப்பாங்க. அண்டு ஸ்கூல் காலேஜஸில் சொல்லித்தரது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. என்ன சொல்கிறது, இப்போலாம் கரண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அவுடேட்டட் தான். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நம்ம படித்ததெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் நிறையாவது நம்ம ஸ்கூல் காலேஜில் படிக்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ கரண்ட்டில் வந்து யூஸே பண்ண மாட்டோம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த பூட் கேம்ப்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியில் கரண்ட்டாக என்ன இருக்குது, இப்போ நீங்கள் போய் எடுத்தோன்னே என்ன வேலை பார்க்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி கரண்ட் டேட்டாவை எடுத்து அதை வச்சு உங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக நீ இந்த வேலைக்கு போகிறேன்னா உனக்கு இதுதான் உனக்கு தேவை, அதனால நீ இதை கற்றுட்டு போ, அந்த மாதிரி வச்சு ட்ரெயின் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து வெப் டெவலப்பர் ஆகணும்னா உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், டைரெக்டாக ஜாவா ஸ்கிரிப்ட், பூட்ஸ்ட்ராப், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா
எது தெரிஞ்சா நீங்க டக்குன்னு வெப் டெவலப்பர் ஆகலாம் அப்படின்றத ஒரு 2 3 மாசத்துல உங்களுக்கு நல்லா தெளிவா கத்து கொடுத்து உங்களை வந்து ஜாபுக்கு ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ பாத்தீங்கன்னா இந்த ஐடியாவே நல்லா இருக்குல்ல, நம்ம ரொம்ப நாள் போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணி சும்மா படிச்சுட்டு வர்றதுக்கு ஜஸ்ட் கொஞ்சோண்டு டயத்தில் நம்ம எஃபிஷியண்ட்டாக அதை யூஸ் பண்ணி நல்ல நாலேஜ் கெயின் பண்ணிட்டு நல்ல குட் ஜாபுக்கு போகலாம், எல்லாமே நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணலாம். இதுலேயும் கொஞ்சம் ட்ராபேக் இருக்குது, ஏன்னா இவ்வளோ நல்லா இருக்கே இதுக்கே எல்லாரும் போயிடலாமே ஏன் காலேஜுக்கு போகிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸ்டில் இதுலேயும் கொஞ்சம் ட்ராபேக் இருக்கணும். அதாவது என்ன ட்ராபேக் அப்படின்னா, இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறையா ஸ்டெஃப், அதாவது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டெஃப் எல்லாத்தையும் புது புதுசாக இருக்கும், அதெல்லாம் அவங்க சொல்லித்தருவாங்க. அவங்க சொல்லித்தர்றத குறைஞ்ச டயத்தில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்கணும். நீங்கள் வந்து இப்போது ரொம்ப ஸ்லோவாக லேர்ன் பண்ணுவீங்க, லேசியாக இருப்பீங்க அப்படின்னா உங்களெல்லாம் பூட் கேம்பில் சேர்த்துக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க டக்கு டக்குன்னு சொல்லித்தரத உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. ஸோ பூட் கேம்பில் போகிறதுக்குன்னே பார்த்தீங்க அப்படின்னா சில செலெக்ஷன்ஸ்லாம் நடத்துவாங்க. ஸோ செலெக்ஷன்ஸ்லாம் நிறையா நடத்துவாங்க, அதாவது உன்னால் ஏதாச்சும் சொல்லி கொடுத்தா அதை கற்றுக்க முடியுமா, அந்த கற்றுக்கிற கெப்பாசிட்டி இருக்கா, அந்த மாதிரி பேசிக் செலெக்ஷன் நடத்துவாங்க. அண்டு சம் பூட் கேம்பை டிபெண்ட் பண்ணி ப்ரீ ரெக்வஸ்ட்லாம் வைப்பாங்க. இப்போ நீங்கள் சிஎஸ்சி ஐடிலாம் கற்றுக்க வரீங்க, அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் எப்படி யூஸ் பண்ணணும்னாலும் தெரிஞ்சிருக்கணும், அந்த மாதிரி சில இதெல்லாம் வைப்பாங்க. கம்ப்யூட்டரே யூஸ் பண்ண தெரியாதவனுக்கு டக்குன்னு ஒரு 1 2 மாதத்தில் ஃபுல் கோடிங் நாலேஜையும் கற்றுக் கொடுத்து வேலைக்கு அனுப்ப முடியும்னா ரொம்ப கஷ்டம்தான். ஸோ அதனால் சம் பேசிக் கண்டிஷன்லாம் வைப்பாங்க, சொல்லி கொடுத்தா புரிஞ்சுக்க தெரியும், புரிஞ்சுக்க முடியுமா, அவனால் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அப்ளை பண்ணுறனா, இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணுவாங்க. ஸோ ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா மென்டார் அசைன் பண்ணிடுவாங்க உங்களுக்குன்னு தனியாக. மென்டார்னா ஒன்றும் இல்லை, உங்களை கைட் பண்ணுறவர். ஸோ நீங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணீங்கன்னா அவர் சொல்லி திருத்துவார், இல்லாட்டி உங்களுக்கு ஏதாச்சும் புரியலைன்னா அவர் சொல்லி தருவார். தனித்தனியாக உங்களுக்கு மென்டார் அசைன் பண்ணுவாங்க, உங்களை வந்து ஒரு குரூப்பாக பிரித்து விட்றாங்க ஒரு 4 பேர் சேர்ந்து. ஸோ நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி படிக்கலாம், அதுக்கப்புறம் ரெகுலராக அசைன்மெண்ட்டு ஹோம் ஒர்க்ஸ்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கற்றுக்கிட்டதை வச்சு அந்த ப்ராஜெக்டை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோவில் போடுவாங்க. அதை வச்சு பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கும் உங்களை அனுப்பிச்சிருவாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்டுக்கு அமைச்சு நல்லா ஒரு என்ன சொல்கிறது ஒரு கோடிங் ஸ்கில் உங்ககிட்ட இருக்குது அப்படின்றத டெவலப் பண்ணி ஷோகேஸ் பண்ணி ஒரு நல்ல ஜாப்லேயும் சேர்த்து விட்ருவாங்க. இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இது எல்லாமே தான் பூட் கேம்பில் நடக்குது. ஸோ இப்போ இந்த ஆன்சரை வச்சு நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ பூட் கேம்ப் நல்லதா நல்லது இல்லையா அப்படின்ட்டு, பூட் கேம்ப் வந்து நல்லது தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காம்படிஷன் வந்துருச்சு. ஸோ நிறைய பேர் பூட் கேம்ப் நடத்துகிறாங்க, அதனால சும்மா போய் சேர்ந்துடக்கூடாது, கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சர்ச் பண்ணி போய் சேரணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூட் கேம்ப்கெலாம் எவ்வளோ காஸ்ட் ஆகுது, அது நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. காஸ்ட் எவ்வளோ ஆகுது, ஃபீஸ் எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க, நிறைய சில பேர்லாம் லட்சக்கணக்கில் கேட்குறாங்க என்னால் கட்ட முடியலை அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நிறையா பூட் கேம்ப்ஸ் வந்து எப்படி ஆஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா, பேசிக்காக உங்களை வந்து அப்ளை பண்ண சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்ளை பண்ணணும். செகண்ட் வந்து உங்களை ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க, பேசிக்காக உங்ககிட்ட வந்து என்ன ஸ்கில் இருக்கோ அதை வச்சு ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. தேர்ட் ஆப்ஷன் வந்து உங்ககிட்ட மணி இருந்துச்சு அப்படின்னா சில பேர் வந்து மணி வாங்கிட்டு கிளாஸ் எடுப்பாங்க. இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னா உங்ககிட்ட மணி இல்லை, என்னால் கற்றுக்க முடியும், நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தா நான் கற்றுப்பேன், ஆனால் என்கிட்ட காசு இல்லை, என்னையும் நீங்கள் ட்ரெயின் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சில பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக என்ன ஆப்ஷன் வச்சுருப்பாங்க அப்படின்னா போஸ்ட் பெய்டு அப்படி சொல்லுவாங்க, அதாவது நீங்கள் உடனே கட்ட தேவையில்லை. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு 3 மாதம் உன்னை நான் ட்ரெயின் பண்ணுறேன், 3 மாதத்தில் நீ கற்றுக்கல அப்படின்னா 6 மாதம் கூட நான் உனக்கு ட்ரெயின் பண்ணுறேன், ட்ரெயின் பண்ணி உனக்கு எல்லா ஸ்கில்லையும் கற்றுக் கொடுத்து உனக்கு வந்து நான் ஒரு ஜாப் வாங்கி கொடுத்துருவேன், ஜாப் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் நீ சம்பாதிக்க ஆரம்பிப்ப, நீ சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது நீ வந்து அதில் வந்து ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை எங்களுக்கு நீ ஃபீஸாக கொடுத்துடணும் அப்படி சொல்லுவாங்க. அதாவது 1 இயர் அப்படின்னு பாண்டு போட்டுருவாங்க, பாண்டு போட்டு நீங்கள் 1 வருஷம் சம்பாதிக்கிற அமௌண்ட்டில் ஒரு 10% அவங்களுக்கு நீங்கள் தரணும், அந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அக்ரிமெண்ட் போடுவாங்க. ஸோ நீங்கள் இனிஷியலாக கட்ட தேவையில்லை. இப்போ வந்து உங்களுக்கு வந்து 5 லேக் பேக்கேஜில் உங்களை சேர்த்து விட்றாங்க, வருஷத்துக்கு நீங்கள் 5 லட்சம் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு 10% ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 50,000 ரூபா உங்களுக்கு அதில் ஃபீஸாக நீங்கள் கட்டிடணும். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஏன்னா மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நார்மல் பீப்புளாலலாம் 50,000 1 லட்சம் கொடுத்து கட்ட முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த செகண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு பேசிக் நாலேஜ் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணவுடனே ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நிறையா கேட்டகரி இருக்கும், உங்களுக்கு என்ன கேட்டகரி பிடிக்குதோ அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேரு, வெப்பு, சைபரு, உங்களுக்கு அதாவது எந்த போஸ்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பூட் கேம்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு ட்ரைன் பண்ணிடுவாங்க. நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு சம்பாதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபீஸ் கட்டலாம். அது வரைக்கும் நீங்கள் எதுவுமே கட்ட தேவையில்லை. ஸோ இந்த செகண்ட் கேட்டகரியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோ ஸ்பான்சர் வந்து நியூட்டன் ஸ்கூல் பண்ணுறாங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தமிழாக்ஸோட லிங்க் இருக்கும். அந்த லிங்க் வழியாக போனீங்க அப்படின்னா டைரக்டா நீங்க நியூட்டன் ஸ்கூலோட அந்த சைன் அப் பேஜ்க்கே போயிருவீங்க. அங்க போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நிறைய புவர் பீப்புள்லாம் இருப்பீங்க, ஸோ காலேஜ் போய் படிக்க முடியாம இருப்பீங்க, இல்லாட்டி தனியா போய் காசு செலவு பண்ணி இன்ஸ்டியூட் இல்லாட்டி பெரிய பெரிய இடத்துல எல்லாம் கோர்ஸ் உங்களால படிக்க முடியாது. அந்த மாதிரி ஆளுங்க இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களே உங்களுக்கு எல்லா படிக்க வச்சு எல்லா செலவும் பார்த்துப்பாங்க. ஃபைனலாக நீங்கள் வேலைக்கு போனதுக்கப்புறம் அதுவும் மினிமம் 5 லட்சத்துக்கு மேலே உங்களுக்கு வேலை வாங்கி தருவாங்க. ஸோ அந்த மாதிரி வேலைக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது இப்போ மாதம் ஒரு 40,000 சம்பாதிக்கிறீங்கன்னா மாதம் மாதம் ஒரு 5,000 ரூபா உங்களுக்கு நீங்கள் கட்டிடணும் ஃபீஸ் மாதிரி. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். இந்த மாதிரி எக்கச்சக்க பூட் கேம்ப்ஸ் வந்து நிறைய பேர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நடத்துகிறாங்க. இதில் வந்து உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இருக்க பீப்புள் நிறைய பேருக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இன்னொன்று, அப்ளை பண்ண எல்லாருக்குமே கிடைக்காது. இது வந்து காம்படிட்டிவ். அவங்களால கிட்டத்தட்ட ஒரு பேட்சுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5,000 பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா 5,000 பேர்த்தையும் அவங்களால ட்ரெயின் பண்ண முடியாது. ஒரு 500 பேர்த்த தான் ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ அந்த 500 பேருக்குள்ள நீங்கள் வரணும். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பேசிக் ஸ்கில்ஸ் எல்லாமே கற்று வச்சுக்கோங்க. ஸோ பூட் கேம்ப்னா என்ன அப்படின்னு நான் சொல்லிட்டேன், அது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டேன், அதனால பெனிஃபிட் தான் அப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன். ஓ, ஸோ பூட் கேம்ப் பற்றின டவுட்ஸ்லாம் கொஞ்சமாச்சும் உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கல் ரிலேட்டடாக ஏதாச்சும் தேவை அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றின வீடியோஸை நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.